முழு ஊரடங்கு காரணமாக ஓமலூர் பகுதியில் வெள்ளம் உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், கருப்பூர், கமலாபுரம், பொட்டியபுரம், சர்க்கரை செட்டியப்பட்டி, தும்பிப்பாடி, சின்னேரிக்காடு, டேனிஸ்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 150 மேற்பட்ட வெள்ளம் உற்பத்தி செய்யும் கரும்பு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெள்ளம் கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா திருப்பதி கோவிலுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. வெள்ளம் உற்பத்தி செய்ய ஒரு கரும்பாலையில் பெண்கள் உள்பட சுமார் 25 தொழிலாளர்களும் கரும்பு அறுவடை செய்து டிராக்டரில் ஏற்றி வர 25 பேர் வேலை செய்து வருகின்றனர். மேலும் உற்பத்தி செய்யப்படும் வெள்ளம் சரக்கு வாகனங்களில் விற்பனைக்கு கொண்டு செல்வதால் வாகன உரிமையாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதன்படி ஒரு கரும்பு ஆலை மூலம் 100 பேர் வரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்று வந்தனர். தற்போது முழு ஊரடங்கு அமலில் உள்ளதை அடுத்து விளைந்த கரும்புகளை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் ஓமலூர் பகுதியில் வெள்ளம் உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். இதனிடையே உற்பத்தி செய்த வெள்ளத்தையும் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கரும்பு ஆலையில் வேலை செய்து வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.